வெல்கம் பேக் டு தாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஒரு சிக்கன் கறி செய்ய போறோம். அது எப்படி செய்யறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வாங்க, 1 கிலோ சிக்கன், ஆயில், 2 மீடியம் சைஸ் ஆனியன், 3 டொமேட்டோஸ், கொரியண்டர் லீவ், கிரீன் சில்லி, டர்மரிக் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து சிக்கன் ஸ்டாக், அதாவது சிக்கன் சூப் எடுத்து வச்சிருக்கிற கொரியண்டர் பவுடர் அண்ட் ஜீரா பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கரம் மசாலா, கோகனட் மில்க், சில்லி பவுடர், கிரீன் பீஸ், பொட்டேட்டோ. இது பொட்டேட்டோ வந்து உங்களுக்கு தேவை இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம்னா போடாதீங்க. இந்த 2 மீடியம் சைஸ் ஆனியன் வச்சிருந்தேன், அது இதில் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணிட்டு இது பேஸ்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம், பேன் வச்சுக்கலாம். ஆயில் போட்டுடலாம், குக்கிங் ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில். இந்த ஆனியன் பீஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை இதில் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுவோம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனால் போதும். இந்த மிக்ஸி ஜாரில் 3 மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி இதில் கிரைண்ட் பண்ணிடலாங்க, அதாவது 3 தக்காளி. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இந்த ஆனியன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிட்டு பாருங்க, ஆயில் எல்லாம் மேல வந்துருக்குது. இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ணுவோம். 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகும். கொஞ்சம் சால்ட், அதாவது உங்க தேவைக்கேற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நான் இந்த ஆல்ரெடி நான் சிக்கன் சூப்ல வர சால்ட் போட்டிருக்கிறேன், அதனால கொஞ்சமா போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் பொடி. தனியா பவுடர், ஜீரா பவுடர், கொரியண்டர் அண்ட் ஜீரா பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர் ஆட் பண்ணிருக்கேன், 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. எல்லாம் நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் கிரீன் சில்லி, அதாவது உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 பீஸ் கிரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கு, இதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
நல்லா ஒரு 5 minutes நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த மசாலா அந்த டொமேட்டோ எல்லாம் இந்த மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு 5 minutes ஆயிடுச்சு இப்போ நான் வந்து இந்த சிக்கன் சூப் அதாவது சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணுறேன் 1 cup இது ஒரு 10 minutes விடலாம்10 minutes ஆயிடுச்சு இந்த potato எல்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அது இதில் ஆட் பண்ணி ஒரு green peas ஆட் பண்ணி கொஞ்சம் mix பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த பொட்டேட்டோ குக் ஆகணும் இந்த சிக்கனு பொட்டேட்டோ எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு கோகனட் மில்க் எடுத்து வச்சுட்டு 1 கப் அது இதில் ஆட் பண்ணு டூ மினிட்ஸு பாயில் ஆனால் போகிறோம் ரொம்ப பாயில் ஆகக்கூடாது ஏன்னா கோகனட் மில்க் போட்டிருக்கிறோம் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் சிம்பிளான சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சிம்பிளான சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு இது வந்துட்டு ஒயிட் ரைஸ் இல்லைனாக்கா கீ ரைஸ் சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் இது பேச்சுலர்ஸுங்க நான் போகும்போதெல்லாம் அக்கா சிம்பிளான சிக்கன் கறி செய்யுங்க எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லுவாங்க இது இன்னைக்கு அவங்களுக்காக நான் போட்டிருக்கிறேன் தேங்க்யூ